அனைவருக்கும் வணக்கம். இன்று 10வது நாளாக தண்ணீர் மட்டும் குடித்து உணவு தவிர்ப்பு போராட்டம். உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் வீதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். வடகிழக்கு பல்கலைக்கழக மானிய மாணவ ஒன்றியமாக இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்து 10வது நாளாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை பிரித்தானியாவில் பெண் ஒருவர் நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார். தாயகத்திலிருந்து நாங்கள் அவருக்கான ஆதரவினை நாங்கள் வழங்குகின்றோம். நமது மக்கள் தொடர்ந்து நடக்கும் இனப்படுகொலையை தடுக்கும் முயற்சியாக இது தொடர்கிறது. தமிழ் இனத்தின் உரிமைக்காக, தமிழ் இனத்தின் ஒரு நல்ல சுபீட்சமான வாழ்வுக்காக இன்று தன்னுடைய உயிரை பணியம் வைத்த தாய்க்கு தாயகத்திலிருந்து எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே வடக்கிலே நடந்தது ஒரு இன அழிப்பு நடந்திருக்கின்றது. இதிலே சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள முடியாத பாரிய யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த யுத்த குற்றங்களுக்கு இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கம் எந்த வகையிலும் நீதியை பெற்றுக் கொடுக்கப் போவதில்லை என்பது கடந்த கால அனுபவமாக இருக்கின்றது. இந்த நாலம்ச கோரிக்கையை ஐநா மனித உரிமை பேரவையில் ஸ்ரீலங்காவிற்கு வரும் ரெசல்யூஷனில் இந்த நாலம்சத்தையும் உள்வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தொடர்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது ஈழ வரலாற்றில் தியாக தீபம் திலீபன் அவர்களின் தியாகத்திலும் அன்னை பூவதி அவர்களின் தியாகமும் பேசப்படும் விடயங்களாக இருக்கிறது. இன்றுவரை பிரித்தானிய அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. சொல்லுக்கு முன் செயல் என்று அவர்கள் இதை செயற்படுத்துவார்களாக இருந்தால் மகிழ்ச்சி. அவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த தமிழ் இனத்தின் விடிவுக்கான போராட்டங்களின் வடிவங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. போராட்ட இடங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்று உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தீப்பந்தம் என்ற வரிகளுக்கு அமைய இங்கே தமிழ் இனத்தின் விடிவுக்காக தங்களுடைய குரலை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பிரித்தானியாவில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அன்னைக்கு நாங்கள் தாழ்பணிகின்றோம். தியூப் தமிழ் தமிழ் கொடி சார்பாக எங்களுடைய ஆதரவை தாயகத்தில் இருந்து நாங்கள் வழங்குகின்றோம். இன விடுதலைக்கும் தாயக விடுதலைக்கும் வழி சேர்க்குமா, அதை செய்யுங்க. இதை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். வடகிழக்கிலே பாரிய யுத்த குற்றங்களை யாரெல்லாம் இழைத்தார்கள் என்று நாங்கள் கூறுகின்றோமோ, சர்வதேசம் யாரையெல்லாம் அடையாளப்படுத்தியிருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் தற்போதைய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு பதவி உயர்வுகளையும் கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் வரலாற்றை புரட்டி போட்டால் வீரம் மிகுந்த ஒரு இனமாக, போர்க்களத்துக்கு வரவழைத்து போரிட்ட இனமாக, ஒரு போரில் கூட நீதி இருக்க வேண்டும் என்று சொல்லி போரிட்ட ஒரு இனமாக நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்று தியாகத்தின் உச்சமான உணவு தவிர்ப்பு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் என்று இவ்வாறான போராட்டங்களை செய்து எங்களுடைய இனத்திற்கான விடுவினை பெறுவதற்கான
காண முயற்சியில் நாங்கள் இன்னும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜாதுமூரே ஜாவரம் கேளீர் என்பது போல உலகமெங்கும் பறந்து வாழும் தமிழினம் நிச்சயமாக இந்த உலகை தமிழோடு ஆளும் என்ற பதிவோடு. எனவே இவர்களிடத்திலே எங்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்பது மட்டுமல்ல, எங்களுடைய இந்த போராட்டம் அரசியல் நீதிக்கான போராட்டமாக இருக்கின்றது. எனவே சர்வதேசம் கடந்த 10 வருட காலமாக எங்களுடைய சார்பாக செயல்படவில்லை என்பது மட்டுமல்ல, தற்போது கூட கொண்டு வந்திருக்கின்ற அந்த பிரேரணைகளுக்குள்ளே எங்களுடைய தேவைகள் எங்களுடைய கோரிக்கைகள் உள்வாங்கப்படவில்லை என்பதையும் நாம் கவலை கூறுகின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே தான் இங்கிலாந்திலே ஒரு அம்மையார் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார். அது சர்வதேசத்தை வெளிப்படை செய்வது மட்டுமல்ல, நீதியை கேட்ட அந்த போராட்டம் 1987 திரீவன் இதே இடத்துல இங்கு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு சாகுபரை உண்ணாவிரத போட்கொண்டு ஒரு தியாகியாக இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அவர் கேட்டது இந்தியாவே எங்களுக்கு நீதியை பெற்றுக்கொடு என்று கேட்டார். ஆனால் இந்தியா அன்று மட்டுமல்ல இன்றும் எங்களுடைய அரசியலுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்காமல் இருக்கின்றது. இப்போது அம்பிகை செல்வகுமார் அம்மையார் அங்கு இங்கிலாந்திலே ஒரு தியாக தீவமாக இருந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய மக்களுக்கு என்னுடைய தேசத்துக்கு நீதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் சர்வதேசம் கேட்கின்றோம், 77 தியாகியான திலீபனை போன்று இந்த அம்மையாரும் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டுமா? இதனையா சர்வதேசம் எதிர்பார்க்கின்றது? எனவே சர்வதேச நீதி என்பது ஒடுக்கப்படும் மக்களுக்கான நீதியாக இருக்க வேண்டும். இலங்கையிலே ஒடுக்கப்பட்ட மக்களாக யுத்தத்துக்கு முகம் கொடுத்த மக்களாக இந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு இதனை கொண்டு போவதால் மட்டுமே எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல எங்களுடைய உரிமை அரசியல் உரிமை இது சுயநிர்ணயம் கூடிய ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே இந்த போராட்டம் இப்போது வெற்றி பெறுகின்ற நிலை எங்களுக்கு தென்படவில்லை. சர்வதேசமாக ஒன்று சேர்ந்து எங்களுக்கு இந்த நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கூறுகின்றோம். இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த போராட்டம் இது தெற்குக்கு எதிரான போராட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. இது தெற்குக்கு எதிரான போராட்டம் அல்ல எங்களுக்கு அரசியல் நீதிக்கான போராட்டம் என்பதையும் தெற்கின் மக்களுக்கும் சர்வதேச மக்களுக்கும் கூற விரும்புகின்றோம். நன்றி.